ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் பதர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயில் குஞ்சுகளுக்கு க்ளோஸ் ரிங் போடுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம க்ளோஸ் ரிங் போடுறப்ப குஞ்சுங்களோட விரல் உடையிறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் குஞ்சுங்களோட விரலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிற சில முக்கியமான தகவல்லாம் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காக்டெயிலுக்கு போகிற ரிங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்பில் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆர்டர் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. கட் ரிங்காக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ரிங்காக இருந்தாலும் சரி, அந்த ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேமு இல்லை இன்சிலு, செல் நம்பரு, ரிங் நம்பரு, உங்களோட தேவை என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். அவங்க பிரிண்ட் பண்ணி அதிலேயே கொடுத்துருவாங்க ரிங்லேயே. இப்போ உங்கள்கிட்ட காக்டெயில் குஞ்சு பொறிச்சிருச்சு அப்படின்னு உடனே ரிங்கு போடணும் அப்படின்னு போய் பெட் ஷாப்பில் ரிங்கு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இன்சிலோ நேமோ போட்டு கொடுக்க முடியாது. அதனால் முட்டை அடையில் இருக்கப்போ நம்ம முன்னாடியே அந்த ரிங்கை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுருக்கோம் அப்படின்னா குஞ்சு பொறிச்சதும் நம்ம அந்த ரிங்கை போடலாம். இந்த க்ளோஸ் ரிங் போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நேமுக்காக தான். நம்மளோட நேம்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு குஞ்சை ரிங் போட்டு வித்துட்டோம் யார்ட்டையாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழித்து எங்கேயாவது பார்ப்பீங்க அந்த பறவையை, அதில் நம்மளோட பேர் இருக்கும். இது நம்மள்ட்டேருந்து வந்த பறவை அப்படிங்கிறத நேமுக்காக தான் நம்ம அந்த ரிங் போடுறோம் ஃபஸ்ட்டு காரணம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பறவைக்கு டிஎன்ஏ போடுறதுக்கு, மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரிங் போட்டு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வேறு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பேர் விற்கிறோம் அப்படிங்கிறப்ப டிஎன்ஏவோட ஒரு மேல் ஒரு ஃபீமேல் டிஎன்ஏவோட கொடுத்தா வாங்குகிற கஸ்டமருக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும். கரெக்டாக மேல் ஃபீமேல் இருக்குது அப்படிங்கிற மன திருப்தி கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், கரெக்டாக மேல் ஃபீமேல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். க்ளோஸ் ரிங் போடுறதுனால பறவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. அதை இடையில வீடியோலேயே நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள். க்ளோஸ் ரிங் போடுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவை வந்து நல்லா கண்ணு முழிச்சிருக்கணும். கண்ணு முழிச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே போடணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா காக்டெயிலோட பழைய இறகு கிடக்கும், அது ரிங்கு க்ளோஸ் ரிங்கு. இது மூணையும் நம்ம எடுத்து தயாராக வச்சுக்கணும். பார்த்துங்க, இந்த மூணு இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குஞ்சு எடுத்து அதோட காலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, அதோட கழிவுகள்லாம் அந்த கால் விரலில் ஒட்டியிருக்கும். அப்போ நம்ம ரிங்கு போடுறப்ப அதுக்கு வந்து சிரமமாக இருக்கும், வலிக்கும். ரொம்ப வலிக்கிற மாதிரி போடக்கூடாது. என்ன காரணம்னா, அது விரல் வந்து ரத்தம் கட்டிக்கும். அப்போ வந்து கால் வந்து ஹேண்டிகேப்டாக போகிறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம காலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அந்த ஒரு விரல் இருக்குது பார்த்தீங்களா, மூணு விரல் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அந்த மூணு விரலை முன்னாடி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ரிங்கை வந்து நம்ம நேம் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த மூணு விரலுக்குள்ளே விட்டுக்கணும். அந்த ஒரு விரலை மட்டும் கட்டை விரலால் அழுத்தி நம்ம பிடிச்சிக்கணும். பின்னாடி லாஸ்ட்டு விரல் பின்னாடி இருக்கும், அந்த விரலை மட்டும் நம்ம கட்டை விரலால் அழுத்திக்கணும். அழுத்தி ஃபுல்லாக நம்ம மேலே ஏற்றிக்கணும். அந்த சைஸ் இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அந்த இறகால் மெதுவாக அந்த கூர்மையான பகுதியால் அந்த விரலோட கேப் ஒன்று இருக்கும், அந்த கேப்பில் லைட்டாக உள்ளே இறக்கணும். அப்படின்னா உள்ளே போயிடும். இது ஆணி வச்சு சில பேர் ஆணியெல்லாம் வச்சு செய்கிறாங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அது துரு பிடிச்சிருச்சு எதுவும் இருந்துச்சுன்னா அது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த விரல் வெளியில் வந்துடும். இப்போ போட்டாச்சு, அதுக்கு அது போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிடணும். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கா கால் அப்படிங்கிறத பார்த்துடணும். அதுக்கப்புறம் கீழே விட்டுட்டு பறவை நல்லா நடக்குதா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது போடுறப்ப ரத்தம் கட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஐஜி பெயின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணி விடலாம். அப்ளை பண்ணி விட்டால் அந்த ரத்தம் கட்டு இருந்துச்சுன்னா சரியாயிரும். அந்த முன்னாடி உள்ள மூணு விரலையும் நம்ம அடுத்த பறவைக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ரிங்கை ஃபஸ்ட்டு உள்ளே மாட்டுறோம். அந்த மூணு விரல் உள்ளே போகிற மாதிரி மாட்டுறோம். போட்டாச்சு, வலிக்குது போல. அதுக்கு கொஞ்சம் பண்ணுறேன். கொஞ்சம் பறவை பெரிய பறவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாகிச்சுனாலும் கண்டிப்பாக ரிங்கு போடுறத தவிர்த்துருங்க. போட வேண்டாம் அந்த பறவைக்கு, அதை பறவை போட்டு சிரமப்படுத்தக்கூடாது. இந்த சைஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா போட முடியாது. இதுவே கஷ்டமாக தான் இருக்குது. அந்த விரல் உள்ளே போக மாட்டாது பாருங்கள். நேற்று போட்டிருக்கணும், இதுக்கு முத நாள் இல்லை முத நாள் போட்டு வந்துருக்கணும். இந்த பறவைக்கு மட்டும் பெருசாக இருக்கிறதுனால உள்ளே போக மாட்டாங்க. பார்ப்போம், ரெண்டாவது தடையாக முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கு வலிக்குது, கடிக்குது பார்த்தீங்களா கையா, வலி இருக்கானா? பெருமையாக செய்யுங்க. போயிடுச்சு போய். ஆமாம், போயிடுச்சு. இதுக்கு மேலே பெருசு நாளைக்கு போட்டால் அந்த பறவைக்கு நம்மளால் ரிங்கு போட முடியாது. போயிடுச்சு. அந்த பின்னாடி வரல, பின்னாடி இழுத்த மாதிரி வச்சுக்கணும்.
அது அந்த அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்னதாக ஒரு கேப் தெரியுது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளே நம்ம காக்டெயிலோட பழைய இறகு எடுத்து அதை வெளில விட்டு அப்படி வச்சுக்கணும். நல்லா தெரியுதா? இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த இறகை லேசாக இழுத்தோம்னா போதும், அந்த விரல் பெண்டாகி உள்ளே வந்துடும். நாளைக்கு இந்த ரிங்கு நம்ம கழட்டணும் அப்படின்னா கழட்ட முடியாது. ஒரு நாள் நாளைக்கு கழட்டணும்னா கழட்ட முடியாது. இதுவே கஷ்டப்பட்டு தான் நம்ம போட்டிருக்கோம், கழட்ட முடியாது. மூணாவது அது ரொம்ப சின்ன குஞ்சு, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போடுறதுக்கு. ரொம்ப சின்ன குஞ்சில் போட்டுட்டாலும் கழண்டு விழுந்துடும், அதுவும் இதில் ஒரு பிரச்சனை. அது கண்ணு முழிக்கிறது முன்னாடி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரிங்கு கழண்டு கீழே விழுந்துடும், பானைக்குள்ளேயே கிடக்கும் இல்லை பாக்ஸுக்குள்ளேயே கிடக்கும். அதனால் கண்ணு முழிச்சதுலேருந்து ஒரு வாரம், ஒரு கண்ணு முழிச்சு ஒரு மூணு நாள் கழித்து நம்ம ரிங் போடலாம். ஓகே, இந்த குஞ்சு கலல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மூணு முடிஞ்சிச்சு, நல்லா நிற்கிறாங்க. மூணுமே லுட்டினோ தான் பாருங்கள், நல்லா சூப்பராகவே அருமையாகவே இருக்குது. ரிங்கு போட்டோடனே பறவைக்கு ஒரு அழகு தான். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு அல்பினோ இருக்குது, ஒரு ஒயிட் ஃபேஸ் இருக்குது. இதுக்கு தான் நம்ம ரிங்கு போட போகிறோம். ரெண்டு பேரில் உள்ள சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேரில் உள்ள சிக்கன் நம்ம போட்டாச்சு, இப்போ ரெண்டாவது பேரில் உள்ள சிக்கனுக்கு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ஒயிட் ஃபேஸ் கிரேவுக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அந்த காலில் உள்ள கழிவுகள்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். எப்போயுமே அந்த நகத்தில் எதுலேயுமே ஒரு சுத்தமாக, எந்த காலில் நம்ம ரிங்கு போட போகிறோமோ அந்த காலை நல்லா நான் க்ளீன் பண்ணிக்கணும். அந்த மூணு விரல் இருக்குது பாருங்கள், இந்த இதில் நல்லா தெரியுது பாருங்கள், அந்த மூணு விரலை மட்டும் நம்ம ஃப்ரெண்டில் எடுத்துக்கணும். அந்த ஒரு விரலை கட்ட விரலை இன்னொரு கையால் மடக்கி பிடிச்சிக்கணும். நம்ம ஒரே ஆளே ரிங் போட்டுடலாம், ரிங் போடுறதுக்கு ரெண்டு பேரும் அவசியம் கிடையாது. ரிங்கை வந்து நேம் கால் நின்றுச்சு அப்படின்னா நேம் நேராக கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கணும். ரிங்க திருப்பி வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய பறவையானதும் நிற்கிறப்ப நேம் நம்மளுக்கு நேராக படிக்கிறதுக்கு நேராக தெரியும். அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு போட்டாச்சு. அந்த கேப்பில் விடுறப்ப தான் பார்த்து விடணும். அது இதில் தான் கால் சிலமையும் புண்ணாக போகும், ரத்தம் கட்டி போகும். இதெல்லாம் அதில் அந்த விரலில் அந்த நம்ம காக்டெயிலோட இறகு விடுறோம் இல்லையா, அது அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக விடணும். விட்டாச்சு, இப்போ இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு குஞ்சுக்கு நம்ம போட்டாச்சு. அடுத்ததான் சின்ன குஞ்சுக்கு போட்டுடலாம், பெருசுக்கு லாஸ்ட்டாக போடலாம். பாருங்கள் இது நல்லா நிற்கிதானே, ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா போன குஞ்சு மாதிரி பெரிய குஞ்சுக்கு போட முடியலை அப்படின்னா விட்டுடலாம்ல, அதுக்காக தான் சின்ன குஞ்சை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு இந்த கழிவெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஃபுட்டு நிறையா சாப்பிட்டு வச்சுருக்கு, ஃபுட்டு பேரண்ட் நல்லா ஃபுட்டு கொடுத்துருக்கு. காக்டெயிலுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். குஞ்சுங்க நல்ல க்ரோத் ஆகி நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துங்க. அந்த இருக்கு பாருங்கள், இந்த விரலை நம்ம பின்னாடி இழுத்து பிடிச்சிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் நாலு விரலையும் போட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. அவ்வளோதான், இப்போ இந்த இறகை இழுத்தோம்னா அந்த விரல் வெளியில் வந்துடும். வந்துடுச்சு, தெரியுதுங்களா, நல்லா ரிங் போட்டாச்சு. அடுத்ததை விட்டுருவோம். அந்த லாஸ்ட்டு குஞ்சுக்கு நம்மளால் போட முடியலை, கால் வந்து பெருசானதுனால அந்த பெரிய குஞ்சுக்கு போட முடியலை. இப்போ பானைக்குள்ளே விட்டாச்சு, கொண்டாது பேரண்ட்டுக்கிட்டே விட்டாச்சு அந்த ரிங் போட்ட பறவையெல்லாம். இப்போ இந்த க்ளோஸ் ரிங் போடுறதுனால பறவைக்கு என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பானையை விட்டு நம்மளுக்கு குஞ்சுங்க நெக்ஸ்ட் அவுட் ஆகிறப்ப கூண்டுக்குள்ளே ஏதாவது வலை டேமேஜ் ஆகி கம்பி நீட்டிக்கிட்டு இருந்துச்சுனாலோ, இல்லை நம்ம வேறு ஏதாவது கனவோட கம்பியில் கட்டி விட்டுருந்தாலோ, இது மாதிரி கம்பி ஏதாவது நீட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிங்குக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா பறவையோட கால் வந்து ஹேண்டிகேப்டாக கூட போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிங் போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவுட் ஆனதுமே சுற்றியுமே நம்ம குண்டை ஒரு தடவை கவனிச்சிடணும். ஏன்னா அது மாதிரி நான் புதுசாக ரிங் போடுறப்ப ஒரு பறவைக்கு ஆயிருக்கு, அதனால தான் நான் இதை காரணத்தை சொல்கிறேன். அதனால் ரிங் போகிற நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு பலன் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.